ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தஞ்சாவூர்லேருந்து ஒரு போட்டிங் போகிறதுக்கான பிளேஸ் பார்க்க போகிறோம். தஞ்சாவூர்லேருந்து 2 hours கிட்ட ஆகும். மன்னரோ பீச் இருக்குது. இங்கே வந்து போட்டிங் மட்டும்தான். இந்த போட்டிங் புதுசாக கட்டியிருக்காங்க போல இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்குள்ளேயே சின்னதாக ஒரு கடை இருக்குது, அது இன்னும் ரெடி பண்ணல போல் இருக்குது. பாருங்கள், கீழெல்லாம் தரையெல்லாம் நல்லா போட்டு நல்லா பாலெல்லாம் அழகாக போட்டிருக்காங்க. இங்கேருந்து போகிறதுக்கும் நமக்கு வேடிக்கை பார்த்துட்டே போக ரொம்ப நல்லாயிருக்கு. கடல் தண்ணி அப்படியே பார்த்துட்டு இது மேலே நடந்து போகலாம். போட்டிங் போகிறதுக்கு பெரியவங்களுக்கு 100 ரூபாவும் சின்னவங்களுக்கு 50 ரூபாவும் வாங்குறாங்க. இங்கே வந்து வெளியில் வந்து கடல் அலையெல்லாம் இல்லை, ஆனால் உள்ளே போக போக நல்லா அலை அடிக்குது. நம்ம போட்டில் போகும்போதே நல்லா மிதந்துட்டு போகிற மாதிரி ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இந்த பீச்சை சுற்றி மாங்கிரவ மரங்கள்லாம் இருக்குது. நம்ம பீச் இல்லாமல் போட்டிங் மட்டும் போகணுன்னா இந்த இடத்துக்கு வந்து போட்டிங் போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துடலாம். கடல் அலை வந்து எவ்வளோ அழகாக வேகமாக வருது பாருங்கள், நடந்துகிட்டே போகிற மாதிரி இருந்தது. இந்த பீச்சில் வெளியில் இறங்கி கால் கூட வைக்க முடியாது, அவ்வளோ கலங்களாக இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி பீச்சில் விளையாடணுன்னா இங்கேருந்து பக்கத்தில் இன்னொரு பிளேஸ் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அரை மணி நேரம் டைம் போனதே தெரியாமல் கடகடன்னு திரும்பி வந்தாச்சு. ரிட்டர்ன் வரும்போது தான் என்னோடய பையனுக்கு கோவம்லாம் போயிட்டு கொஞ்சம் சிரிச்சுட்டு வேடிக்கை பார்த்தாரு. அது வரைக்கும் கோபமாக எங்கேயுமே திரும்பி பார்க்கல. இது சுற்றி பாருங்கள், மங்குற மரங்கள் இருக்குது. இது குருமிகத்தோட பேக் சைடுன்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், லைட் ஹவுஸ்லாம் இருக்குது. குழந்தைங்களோட போட்டிங் போகணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளோதான், நாங்கள் ரிட்டர்ன் வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.